ஹோம் இஸ் நாட் அ பிளேஸ், இட்ஸ் அ ஃபீலிங். நம்ம வீடு எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் நம்ம வீடுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இல்லைங்களா? அப்படி ரொம்ப ஸ்பெஷலான நம்ம வீட்டில் ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்கள் செய்கிறதால நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம கொண்டு வர முடியும். நெகட்டிவ் வைப்ஸ் இல்லாமல் பாசிட்டிவ் வைப்போடு நம்ம இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியம், செல்வம், வெற்றி அப்படின்னு எல்லாமே நம்மளை தேடி வரும். வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகப்படுத்துறதுக்கு நான் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேன்பி பாரடைஸ் தமிழ். வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கணும் அப்படின்னா எப்பவுமே நம்ம வீடு வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். சூரிய ஒளி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அது வந்து இயற்கையான கிருமி நாசினி. சூரிய ஒளிக்கு நம்ம நிறைய எக்ஸ்போஸ் ஆகும்போது நம்மளுக்கு டிப்ரெஷன் வராது, தனிமையாக ஃபீல் பண்ண மாட்டோம், நம்ம எப்பவுமே ஹாப்பி மூடில் இருப்போம் அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. அதனால காலையில் எழுந்த உடனே கர்டன்ஸ் எல்லாம் விளக்கி விட்டு ஜன்னலெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வீட்டை வந்து காத்தோட்டமாக வெளிச்சமாக வச்சுக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது நம்ம முதல்ல நோட்டீஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து கதவு நிலவு தான் இல்லைங்களா? அதை வந்து நம்ம கோலமெல்லாம் போட்டு டெக்கரேட்டடாக வைக்கும் போது ஒரு பாசிட்டிவ் வைபோட ஒரு மங்களகரமாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் டெய்லியும் கோலம் போடலாம் டைமே இருக்கிறதில்ல. எனக்கு கோலம் போடுறதும் ரொம்ப டச் விட்டு போயிருச்சு. அதனால் இந்த நிலவை வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பெயிண்ட் அடித்து டெக்கரேட் பண்ணேன். அதை நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு 100 ml எனாமல் பெயிண்ட் வாங்கி நான் இந்த மாதிரி நிலவில் வந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிட்டேன். இது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி ரங்கோலி ஸ்டிக்கர்ஸ் வந்து இப்போல்லாம் ஈஸியாக கிடைக்குது. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபேன்சி ஸ்டோர்ஸில் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. லிங்க்கு கிடைச்சா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்ம வாங்கி ஒட்டிக்கலாம். இதை வந்து நிலவு மேலே இப்படியே ஒட்டலாம். ஆனால் நான் வந்து அந்த மஞ்சள் பெயிண்ட்டு தெரியணுங்கிறதுக்காக இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தனித்தனி பீசஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பெயிண்ட் வந்து ஒரு 80% காஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டிக்கரெல்லாம் நான் ஒவ்வொன்றா ஒட்டிக்க போகிறேன். இன்ஸ்டண்ட்டாக ஒரு பியூட்டிஃபுல் லுக்கு கிடச்சிருச்சு. வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல ஒரு ரங்கோலி ஸ்டிக்கர் ஒட்டுறேன். இந்த ஸ்டிக்கரை முழுசாக பிரிக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஒட்டுனா சுருக்கம் இல்லாமல் ஒட்டிக்கலாம். இப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாருங்கள். முன்னாடி வந்து ரொம்ப பிளெயினாக டல்லாக இருந்தது. இப்போ வந்து பிரைட்டாக ஒரு பாசிட்டிவ் வைபாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கறதுக்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம மைண்டை இன்ஸ்டண்ட்டாக ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய தன்மை வந்து பூக்களுக்கு நிறையா இருக்குது. நம்ம வீட்டு செடியில் ஒரு சின்ன பூ பூத்தா மனசு எவ்வளோ சந்தோஷப்படுது. அதே மாதிரி சாமிக்கு பூ வைக்கும் போது நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை பார்க்கும் போதே ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி ஒரு உருளியில் தண்ணி விட்டு அதில் வந்து கொஞ்சம் பூக்கள் வச்சு டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த பூவெல்லாம் ஒரு 4-5 நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பார்க்கும் போதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நிறைய பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நல்ல வாசனைக்கு நம்மளை இன்ஸ்டண்ட்டாக ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அது அரோமா தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. வாசனையாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு சாம்பிராணி வந்து ஒரு சூப்பரான சாய்ஸு. இப்போல்லாம் இந்த மாதிரி கப் சாம்பிராணி கிடைக்குது, தசாங்கம் கோன்ஸ் வந்து கிடைக்குது. இதெல்லாம் நம்ம ஏற்றி வைக்கும் போது ஏதோ கோயிலுக்குள்ளே போகும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் இல்லைங்களா? அந்த வைப் வந்து நம்மளுக்கு வீட்லேயே கிடைக்கும். உங்களுக்கு சாம்பிராணி புகை ஒத்து வராது அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் டிஃப்யூசர் வந்து யூஸ் பண்ணலாம். இதை வந்து பிளக் பண்ணி விட்டுட்டு சாம்பிராணியை நல்லா பொடி பண்ணி இது மேலே வந்து நீங்கள் வச்சிடலாம். இப்போ வந்து புகை வராது, ஆனால் அந்த சாம்பிராணியோட வாசம் மட்டும் நம்ம வீடு ஃபுல்லாக பரவிட்டுருக்கோம். சாம்பிராணிக்கு பதிலாக நம்ம கற்பூரமும் வைக்கலாம். அந்த கற்பூரம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வீடு ஃபுல்லாக கற்பூர வாசனையாக இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி கேண்டில் ஹோல்டருக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் அசென்ஷியல் ஆயில் விட்டு கீழே ஒரு கேண்டில் பற்றி வச்சோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். வீடே ஃபுல்லாக வந்து அந்த அசென்ஷியல் ஆயிலோட வாசனை பரவும், ரொம்ப நல்லா இருக்கும்.
நம்ம வீட்டில் படிக்கிற இடத்துல ஒர்க் பண்ணுற இடத்துலலாம் இந்த மாதிரி மோட்டிவேஷனல் கோட்ஸ் வந்து நம்ம மாட்டி வச்சோம் அப்படின்னா அது வந்து நம்ம டல்லாக ஃபீல் பண்ணும்போது கூட இதை படித்தா நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதனால் கண்ணில் படுற இடத்துல இந்த மாதிரி நம்ம மாட்டி வச்சுக்கலாம். அதுவும் ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். இது வந்து ஒரு மேஜிக்கல் டெக்னிக் அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம், ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம நினைக்கிற விஷயம் வந்து ஏற்கனவே நடந்துட்டு இருக்க மாதிரி, ஏற்கனவே நடந்துட்ட மாதிரி நம்ம பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸாக எழுதி நம்ம வந்து நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். நம்ம தினமும் அதை நிறைய தடவை படிக்கும்போது அந்த விஷயம் நடந்தால் நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோமோ அந்த சந்தோஷத்தை நம்ம மனசார உணரணும். இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நிஜத்துலையும் நடக்கும். இதை வந்து த சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு புக்கிலிருந்து நான் கற்றுக்கிட்ட டெக்னிக். த சீக்ரெட் புக் வந்து குக்கு எஃப்எம் ஆப்பில் ஆடியோ ஃபார்மேட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த புக்கு மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய செல்ஃப் ஹெல்ப் அண்ட் மோட்டிவேஷன் புக்ஸ் வந்து குக்கு எஃப்எம் ஆப்பில் தினம் தினம் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணலாம். குவீன் 50 கூப்பன் கோடு யூஸ் பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வெறும் 49 ரூபாயிலிருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டுக்குள்ளே இன்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்குறதும் நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும். அது வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்கும், மைண்டை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கும். உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னா வீட்டுக்குள்ளே வளர்க்குற மாதிரி இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து நீங்கள் வளர்க்கலாம். இது வந்து ஏர் பியூரிஃபை பண்ணும், நிறைய ஆக்சிஜன் கொடுக்கும். அது வந்து நம்மளுடைய ஹெல்த்துக்கும் நல்லது, நம்மளுடைய மைண்டும் வந்து ரொம்ப ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் லைவ் பிளான்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் கூட வச்சு நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணலாம். அதுவும் நமக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் கொடுக்கும். ஆனால் அதில் அதிகமாக டஸ்ட் படியாமல் நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம வீட்டில் செவரெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா அது ஒரு நெகட்டிவ் வைப் கொடுக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ண வைக்கும். அதனால் செவரெல்லாம் க்ளீனாக வச்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். நம்மளால் முடியுது அப்படின்னா வீட்டுக்கு வந்து புதுசாக பெயிண்ட் அடிக்கலாம். லைட் கலர் பெயிண்ட்ஸு, கொஞ்சம் பிரைட் கலர் பெயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா வீட்டுக்கு ரொம்ப ஃப்ரெஷ் ஃபீலிங் கொடுக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். பெயிண்ட் எல்லாம் அடிக்க முடியாது, இதையெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக கவர் பண்ணணும்னு நினச்சா நம்ம வால்பேப்பர் பயன்படுத்தி நம்ம செவத்துக்கு ஒரு புது லுக்கு கொடுக்க முடியும். ரொம்ப ஃப்ரெஷ் ஃபீலிங்காக இருக்கும், புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும், ரொம்ப பாசிட்டிவ் வைபாக இருக்கும். இந்த வால்பேப்பர்லாம் வெளியிலேருந்து ஆள் கூப்பிடாமல் நம்மளே எப்படி ஈஸியாக ஒட்டுறது அப்படின்னு நான் ஒரு டீட்டெயில்டு வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் குஷன்ஸ் எல்லாம் வந்து அழுக்காக இருக்குது அப்படின்னா அது ஒரு டல் ஃபீல் கொடுக்கும், ஒரு நெகட்டிவ் வைபாக இருக்கும். நம்ம வந்து அதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி சேர் கவர், குஷன் கவர்லாம் யூஸ் பண்ணி நம்ம கவர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு க்ளீனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் வந்து கொடுக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்காக பெயிண்டிங்ஸ், ஆர்ட் ஒர்க் எல்லாம் வந்து செவத்தில் மாட்டி வைக்கிறோம் அப்படின்னா அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கொடுக்குற மாதிரி பிக்சர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஒரு அழகான சீனரி, அனிமல்ஸ், பேர்ட்ஸ், பூக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். இதுவே வந்து ஒரு தனிமையை குறிக்கிற மாதிரியோ, ஒரு சேட்னஸை குறிக்கிற மாதிரியோ படங்கள் எல்லாம் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு நெகட்டிவ் வைப் கொடுக்கும். அதனால பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்குற ஆர்ட் ஒர்க்ஸை மட்டும் நம்ம சூஸ் பண்ணணும். டெக்கரேஷனுக்கு ஆர்ட் ஒர்க் எல்லாம் யூஸ் பண்ணும்போது புத்தர் சிலைகள் வந்து ஒரு சூப்பரான சாய்ஸ். புத்தர் சிலையெல்லாம் பார்க்கும்போதே மனசுக்குள்ள ஒரு அமைதியான ஃபீல் வந்து கிடைக்கும். அதுவும் இந்த மாதிரி ஃபவுண்டனோட இருக்கிற புத்தர் சிலையெல்லாம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும், நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் கொண்டு வரும். இந்த குட்டி குட்டி சீரியல் லைட்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வீட்டில் ஏதாவது ஃபெஸ்டிவல், பர்த்டே, ஆனிவர்சரி, ஒரு சின்ன பார்ட்டி எது இருந்தாலுமே இந்த சின்ன சீரியல் லைட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆன் பண்ணி வைக்கும்போது அது ஒரு இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் கொடுக்கும், ரொம்ப பாசிட்டிவ் வைபாக இருக்கும். அந்த ஃபெஸ்டிவ் மூடு வந்து தானாகவே வந்துடும். அதனால் சின்ன சின்ன ஃபெஸ்டிவல் எல்லாம் கூட மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் ஆன் பண்ணி வைங்க, ரொம்ப பாசிட்டிவ் ஃபீலிங்காக இருக்கும்.
வீட்டுக்குள்ள சின்னதா கியூட்டா சத்தம் எழுப்பக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் வச்சுக்கிறது மைண்டுக்கு ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருக்கும், நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் கொண்டு வரும். உங்களுக்கு ஃபிஷ் டேங்க் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா கட்டாயம் வீட்டில் ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கி வைங்க, அதுவும் நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் கொண்டு வரும். வீட்டில் ஏதாவது பைப் எல்லாம் லீக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் வைப்ஸ் கொண்டு வரும், அதெல்லாம் இமீடியட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். எந்த பைப்பும் லீக் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சில நம்பிக்கைகள் வந்து மூட நம்பிக்கையாக தெரியலாம். மோஸ்ட்டாக குழந்தைங்க இருக்கிற வீட்டில் அம்மாக்கள் வந்து இந்த திருஷ்டியெல்லாம் வந்து ரொம்ப நம்புவாங்க. அதுபோல் நான் குழந்தைங்களுக்காக ஒரு சில விஷயம் செய்கிறது உண்டு. வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஒரு மண் விளக்கு எடுத்து அதில் ரெண்டு மூணு கற்பூரம் போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக வெண்கடுகு, இந்த வெண்கடுகுக்கு வந்து திருஷ்டியை போக்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் வெண்கடுகு போட்டுட்டு மேலே வந்து ரெண்டு பிரிஞ்சி இலையை வச்சு இந்த கற்பூரத்தை ஏற்றினோம் அப்படின்னா அந்த கடுகு எல்லாமே வந்து எரிஞ்சு போயிடும். இது வீட்டில் இருக்கக்கூடிய கார்னர்ஸில் வந்து நம்ம காமிச்சிட்டு கொண்டு போய் வீட்டுக்கு வெளியில் வச்சிடலாம். அது வந்து எரிஞ்சு அணையிற வரைக்கும் வெளியிலேயே இருக்கும். நம்பிக்கை இருந்தால் நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். அடுத்து திருஷ்டி போகிறதுக்காக நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, டம்ளரில் வந்து முழுக்க நிரம்பி இருக்கிற மாதிரி தண்ணி விட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை அதுக்குள்ளே போட்டு வச்சுருவேன். வீட்டோட ஒரு மூலையில் அதை வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டு அடுத்த நாள் வந்து நம்ம அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வேறு தண்ணி மாற்றி வைக்கலாம். அடுத்து திருஷ்டி போகிறதுக்காக நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை எடுத்து பாதியாக கட் பண்ணி ஒரு பாதியில் குங்குமமும் ஒரு பாதியில் மஞ்சளும் தடவிட்டு இந்த மாதிரி வாசலில் வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா அதுவும் திருஷ்டி போக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் கொஞ்ச நாளாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அடிக்கடி வீட்டை டீக்ளட்டரிங் பண்ணணும். நமக்கு தேவையில்லாத பொருளை எல்லாம் எப்பயாவது தேவைப்படும், எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஒரு நெகட்டிவ் வைப் கொண்டு வரும், நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். டீக்ளட்டரிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஏற்கனவே ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டை டீக்ளட்டரிங் பண்ணும்போது இந்த மாதிரி மூணு பாக்ஸை ரெடி பண்ணி நம்ம ஈஸியாக டீக்ளட்டரிங் பண்ணலாம். த்ரோ, கிவ், எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு மூணு கேட்டகரியாக நம்ம பிரித்து நமக்கு தேவையில்லாத பொருளை எல்லாம் நம்ம டீக்ளட்டரிங் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையில்லாத பொருள் யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா நம்ம அதை கொடுக்கலாம், இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது பொருள் கூட வாங்கிக்கலாம். ஸோ அடிக்கடி நம்ம வீட்டை டீக்ளட்டரிங் பண்ணுறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஒரு 15 நாளைக்கு ஒரு முறையாவது வீட்டை வந்து ஒட்டடை அடிச்சு டஸ்டிங் பண்றது அப்படிங்கறத ஒரு ருட்டீனா வச்சுக்கோங்க. ஒட்டடை தொங்கிட்டு இருக்கு அப்படின்னா அது ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும். நம்ம வீட்டுக்குன்னு ஒரு கிளீனிங் ருட்டீன் செட் பண்ண வேண்டியதும் ரொம்பவே அவசியம். டெய்லி கிளீனிங் ருட்டீன், வீக்லி கிளீனிங் ருட்டீன், மந்த்லி கிளீனிங் ருட்டீன்னு பிரிச்சுக்கிட்டு நம்ம எல்லா வேலைகளையும் ஒன்னா செய்யணும்னு நினைக்காம எதெல்லாம் டெய்லி செய்யணும், வாரத்துக்கு ஒரு வாட்டி செய்யணும், மாசத்துக்கு ஒரு வாட்டி செய்யணும்னு பிரிச்சு செய்யும் போது நம்மளுக்கு கிளீன் பண்ற சிரமம் தெரியாது, வீடை எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா நீட்டா மெயின்டைன் பண்ண முடியும். தினமும் காலையில் ஒரு 15-20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி வெளியில் அங்கங்கே இறஞ்சு கிடக்கிற திங்ஸை எல்லாம் வந்து ஒழுங்குபடுத்திட்டோம் அப்படின்னா நாள் முழுக்க வீடு நீட்டாக இருக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும். அதே போல் காலையிலேயே வந்து பெட்டெல்லாம் தட்டி விட்டு இந்த மாதிரி நீட்டாக போட்டு வச்சுருங்க. பெட்டு நீட்டாக இருந்தாலே மைண்ட் ஒரு மாதிரி காமாக இருக்கும், வீடும் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்பவுமே உங்கள் வீட்டு பாத்ரூம் டோர் வந்து க்ளோஸ் ஆகி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. யூஸ் பண்ணாத டைம் அதை ஓப்பன் பண்ணி போட்டு வைக்கிறது அவ்வளோ நல்லதில்லை, அது ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் கொண்டு வரும். அதனால எப்பவும் க்ளோஸ் பண்ணி வைங்க. நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குவின் பி பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.